ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஃபேமிலி, வெல்கம் டு அர்ஜுன் கே ஃப்ரெண்டமெண்ட் சேனல். அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இது வந்து நான் ரெட், ஆரஞ்ச், எல்லோ, ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு இந்த லீவ்ஸ்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை வந்து ஹோம்மேடாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் திருப்பியுமே அதே மாதிரி தான் சொல்கிறேன், சரிங்களா? இது வந்து ப்ரஷ் வச்சு சும்மா இப்படி தேய்ச்சி விட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த கிராஃப்ட் மட்டும் நான் பண்ணலை, இந்த கிராஃப்ட்டையும் நான் இது கார்ட்போர்டு வச்சு, கார்ட்போர்ட் ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு நான் இந்த கிராஃப்ட்டையும் பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஓகே, இது பிகினர்ஸ்மே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரீன் கலர் வந்து இதுக்கு கீழே அந்த புல்லுங்களுக்கெலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புல்லோட எஃபெக்டாக நான் வந்து இப்போது அந்த க்ரீன் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? அந்த க்ரீன் கலர் வந்து நம்ம ஜஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி டாட்ஸ்லாம் கொடுத்த போல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக. இது வந்து கிராஸ் நான் வந்து பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப டார்க் க்ரீன்லாம் இருக்கிறதுனால இதில் வந்து ஒயிட் ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நான் ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூட வந்து அப்படி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் வந்து கலர் ஸ்பான்சிபிள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்ச் வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே லீவ்ஸ் எல்லாம் அப்படியே ஏதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஒரு கிராஸ் மாதிரி நான் வந்து பண்ணலை, இது வந்து அப்படியே ஒரு செடியெலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான எஃபெக்ட் தான் இது. அதுவும் நான் வந்து கீழே போட்டிருக்கேன் அந்த காட்டனும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட் இந்த பெயிண்டிங்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் போட்டுக்கோங்க. அண்ட் என்னோடய சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.